அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்னுடைய ஜாடி, பீங்கான் ஜாடி, அப்புறமா ஃப்ளாஸ்க்கு, அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறீங்களே, இது வந்து எங்கள் மாமியார், ஏன் மாமியார், எங்கள் அத்தை இருக்காங்களே, அவங்க வந்து கொடுத்தமிச்சாங்க. இது அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீயே வச்சுக்கோ, நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுடைய சேனலுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது எப்படி தெரியுமா இருந்துச்சு, சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி பொழிந்தது போல. அதாவது சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி பொழிந்தது போல். இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பழமொழிக்கு நம்ம வந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு போகும்போது நம்ம பெரிய பொருள் ஏதாவது கிடச்சின்னு பார்த்தீங்களா, பெரிய விஷயம் நடந்துடும். அது மாதிரி இது, நாங்கள் குட்டி குட்டியாக ஜாடி வாங்கிட்டு இருந்தோம், 50 ரூபா, 40 ரூபா, 70 ரூபான்னு மொத்தமாக இப்போ இப்படி பெருசாக வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. அதனால் இந்த பழமொழி எனக்கு பார்க்கும்போது, புக்கில் பார்க்கும்போது இந்த பழமொழி ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, இது என்னென்னு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இது லாஸ்ட்டாக உங்களுக்கு வரும். இது நான் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து எல்லாமே நான் டிஸ்பிளேக்காக தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது நம்ம சமையல் வீடியோவில் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் வந்து இது அழகுக்காக தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பெட்ரார் சமையல் அக்கா சேனலெல்லாம் சூப்பராக இருக்கும் அவங்க இதில். இங்கே பாருங்கங்க, நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். இந்த மாடல் நாங்களே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல மாடல் கூட. எங்கள் அத்தைக்கு கிஃப்ட் பண்ணது அவங்க நீங்களே கொண்டு போயிடுங்கன்ட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்களாம் வீடு காலி பண்ணும்போது. இங்கே பாருங்கள், இது இன்னும் சூப்பராக இருக்குது. இதில் பிடிக்கும், 1/2 கேஜ் பிடிக்குமா, 1/2 கேஜ் கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே பாருங்கங்க, அதாவது இங்கே நம்மளுக்கு கைப்பிடி குடிப்பாங்களே அது மாதிரி இருக்குது. இந்த லிட்டு நல்லா காட்டுற பாருங்கள், நல்லா ஹெவி வெயிட்டு, நல்லா சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இவங்க கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து காஃபி, நம்ம இஷ்டம்தாங்க, நம்ம என்ன வேணால் ஊற்றி இதை யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த லிட்டு வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிக்கும், ஓப்பன் பண்ண முடியாது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக, இது ரொம்ப 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 பழைய பொருள். இது இப்போ வாங்கின பொருள் இல்லையா, ரொம்ப வருஷம் ஆகுது அவங்க வாங்கி. அப்படியே யூஸ் பண்ணாமல் அப்படியே தர்மக்கோல் ஃபுல் பாக்ஸோடு எங்கள் கிட்டே கொடுத்தாங்க. பாருங்கங்க எவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இதில் காஃபி, டீ, மோர் கூட குடிக்கலாம், நம்ம இஷ்டம் தாங்க எது இருந்தாலும். சூப்பராக இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி அழகாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது, இது மோஸ்ட்லி நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துருப்போம், எல்லா படத்துலேயும் பார்த்துருப்போம் இது மாதிரி மாடலெல்லாம். இதெல்லாமே எனக்கு ரொம்ப கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு மண் பொருள், இது மாதிரி பீங்கா பொருளெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் திருவிழாலெலாம் வாங்கணும்னு நினச்சேன், திருவிழாவில் வாங்க மாட்டேன், கேன்சல் பண்ணிவிட்டேன். எனக்கு ஏன்னா எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு, எங்கள் அத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க கிஃப்டாக. இங்கே பாருங்கள், இதுவும் செம சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஹோம் டூர் போட்டோம், ஒரு ரூம் க்ளீன் பண்ணுற ரூமு இது, அப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எங்கள் வீடு எவ்வளோ குட்டின்ட்டு. அங்கே அங்கெல்லாம் இதெல்லாம் வைக்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக இது என்னோடய கிச்சனில் இருக்கிற செல்ஃபு, இல்லைனா வீடியோ போடும்போது பேக்ரவுண்டுக்கு தான் இது நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஏதாவது பார்க்கலாம் ஃப்யூச்சரில், ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் இதில் வச்சு சர்வ் பண்ணி வீடியோ போடலாம். இப்போ இது பாருங்கங்க, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கடையில் ரொம்ப ரேட்டு இருக்கும், குட்டி, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறமா ஒரு டீ காஃபி சர்வ் பண்ணுற மாதிரி டைனிங் டேபிளில் வைக்கிறது தாங்க இது ஃபுல்லாக செட்டு. டின்னர் செட்டு இது, டைனிங் டேபிளில் நம்ம வைக்கிறது சூப்பராக எனக்கு கிடச்சிருக்கு. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இல்லை, கொஞ்சம் நம்மளுடைய இது இங்கே பாருங்களேன், இது மேலே இந்த ஹெவியான இந்த மூடி வைக்கும்போது என்ன ஆகுனா இந்த இடம்லாம் தேயும். உங்களுக்கு தெரியும் அம்மி வச்சுட்டு ஒரு இடத்துலேருந்து நம்ம கணகும் போது ரொம்ப நாள் அம்மி வச்சுருந்தா அந்த இடமே கருப்பாலாம் ஆகிடும். அது மாதிரி தான் இது ரொம்ப நாளாக இதுலேயே மூடி மூடி இருந்ததுனால அது கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சு. இதில் நான் பெயிண்ட் அடிச்சிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க, நீ அதுக்கு அடுத்தது வரும்.
அது மாதிரி இருக்கிறத நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணல, சும்மா ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறமா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு You.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.